அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை. நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338242422. களப்பணிகள் ஆய்வுக்குழுவை பொறுத்தவரை கழகத்தின் பொதுச்செயலாளர் தலைமையில் நடைபெற்று அதாவது வந்து பல அறிவுரைகள் வந்து வழங்கினார்கள். ஏன்னா அது வந்து ஒரு இன் கேமரா மீட்டிங், அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங், அதை வந்து வெளியில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இதில் வந்து இந்த ஒரு நிலைப்பாடில் எந்த நிலையிலும் வந்து மாற்றம் இல்லை. இது வந்து கட்சியால் வந்து முடிவு எடுக்கப்பட்டு, கழகத்தால் முடிவு எடுக்கப்பட்டு, கழக பொதுச்செயலாளரே வந்து அறிவித்திருக்கிறார். கழக பொதுச்செயலாளரை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் வந்து பேச்சாளர்கள் மத்தியிலே கூட அவர் வந்து கூறும்போது பிஜேபியோட கூட்டணி இருக்கான்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் கேட்பீங்க. அவரை வந்து தெளிவாக சொல்லிட்டார், இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போதும் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஓகேவா? இது மாதிரி இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று, நேற்றைக்கு பொதுச்செயலாளர் பொறுத்தவரை அந்த பேட்டியை ஒரு திரித்து ஏதோ பிஜேபியோட வந்து ஒரு மறைமுக கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை பத்திரிகைகளும் அதே போல் ஊடகங்களும் அதை வந்து விவாத மேடையிலே போட்டு இன்றைக்கு ஒரு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற அந்த ஒரு வேலையில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா இப்போது சொல்கிறோம், இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தான் அந்த நிலைப்பாடு, அதாவது பிஜேபியோடு ஒட்டு இல்லை, உறவு இல்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண்டிப்பாக 2026 சரி எந்த காலத்தில் தொடரும் என்பது தான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த இது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிடையாது. எடுத்த முடிவுனா எடுத்த முடிவு அதான். ஆனால் இன்றைக்கு திமுக என்ன, இன்றைக்கி பார்த்தா ஒரு திமுக எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அவர்கள் வந்து சிவா இது இல்லத்தில் வந்து விருந்து வைக்கிறாங்க, ஒரு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, அதுக்கு நட்டாக கலந்துக்கிறாரு, ராஜ்நாத் சிங் அழைக்கிறாங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில் எந்த ஒரு அமைச்சராவது பார்த்துருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு அமைச்சராவது சிஎம்மு பார்க்குறதே ரேர். அதுலேயும் பார்த்தா சில சிஎம் தான் பார்ப்பார் பிரைம் மினிஸ்டர். அதுலேயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனால் உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ், அதாவது ஒரு 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 மறைமுகமாக கூட்டணி, மறைமுகமான ஒரு பிஜேபி பொறுத்தவரையில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமாக அன்றைக்கி உணர முடியும். ஆனால் அது போன்ற நிலை எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைமுக கூட்டணி என்பது கிடையாது. தெல்ல தெளிவாக சொல்லுகின்றோம், ஒட்டுமொத்தமாக கட்சி அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றமும் இல்லை. இதைத்தான் நேற்று வந்து அவர் வந்து நம்முடைய பொதுச்செயலாளர் பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து திசை திருப்பி இன்றைக்கு வந்து அதை வந்து ஒரு விவாத பொருளாக்கியிருக்குன்னு அது உண்மை அல்ல. அதனால் வந்து ஒத்த கருத்துன்னு என்ன, திமுகவை வந்து மக்கள் உறுத சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து விரட்டடிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தவிர்த்து கட்சிகள் அவங்க வந்து எங்கள் ஒத்த கருத்தோடு வரும்போது அது குறித்து கூட்டணி குறித்து பொதுச்செயலாளரும் அதை விட கட்சியும் முடிவு செய்யும். இதுதான் அந்த நிலைப்பாடில் வந்து அவர் சொன்னார் வழியே. அதை வந்து திசை திருப்பி மாற்றி விவாத பொருளாக்கி அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயத்தை எடுக்கின்ற முயற்சி என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை, அந்த நிலைப்பாடு அது தொடரும், அது எதிர்காலத்திலும் தொடரும். ஓகே.